ஆரம்பத்துல ரொம்ப காமெடியா இருந்து போக போக அந்த என்ன சீரியஸ்னஸ் ஏன்னா ஹனிமூன்ல இருந்து ஒருத்தனை போக விடாம ஆப்வியஸா கஷ்டமா தான் இருக்கும். கண்டிப்பா தாண்டி இன்வால்வ் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு அந்த அந்த கெமிஸ்ட்ரி கூட எழுதியிருக்கும். அந்த அவர் ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருப்பார் சாரோட கேரக்டர். ஸோ ஒரு பிரிட்ஜாக வந்து மக்களுக்கு அதான் என் குமரன் சார் தான் சொன்னார், நீங்கள் தான் பிரிட்ஜ் உள்ள என்ன நடக்குதோ அதுக்கு வந்து ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு தான் நீங்கள் தான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அண்ட் மோரோவர் திஸ் மை லுக் சைல்டிஷ். ஆனால் எனக்கு சின்ன வயசில் முத வாக்மேன் சோனி என்னோட வீட்டில் டிவியில் வந்து அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது சோனின்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐம் ஹாப்பி ஐம் ஆக்சுவலி அசோசியேட்டிங் லைக் ஐ ஆம் சிட்டிங் அந்த ஸ்டேஜ் வித் நேம் இஸ் த பிராண்ட் இஸ். ஸோ ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரமோத் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன், ஃபார் சமீர் சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐம் ஷூர் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அந்த டிவி நம்ம அப்படி பார்த்தோம், இப்போ அந்த இதுலேயே ஸ்க்ரீன்குள்ளே நம்மளே இருக்கும் அப்படின்னு வரும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆஹா சோனி அப்படின்னு நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே வரோம் இல்லையா. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நவ் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் ஒன் க்வெஸ்சன் டு யூ சார். என்ன அப்படின்னா டிஜிட்டலில் இது வரப்போகுது, ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஐ திங்க் த மீடியம் வில் கீப் சேஞ்சிங். இன்னைக்கு இந்த டிஜிட்டல், இன்னைக்கு இந்த மீடியம், திஸ் மீடியம் மேபி டுமாரோ எல்லாம் வீட்டில் உட்காந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டியில் சீரீஸ் பார்ப்பாங்களா இருக்கும். பட் திஸ் இஸ் கோயிங் டு கோ ஆன். இந்த மீடியம் இது என்ன ஸ்டேபிளாக இருக்குன்றது ஆர்ட் தான் ஸ்டேபிள். ஸோ திஸ் வில் கீப் ஆன் சேஞ்சிங். இன்னைக்கு இது வெப் சீரீஸ், இன்னைக்கு எவ்ரி ஆம்பிஸ், இன்னைக்கு சவுத் இந்தியாவில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்றது நான் சொல்லணும்ல, எல்லாருக்குமே இங்கே இருக்க உட்காந்துருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு நல்லது, எனக்கு நான் படமும் நடிச்சிக்கலாம், வெப் சீரிஸ் நடிச்சிக்கலாம், குட் மணி, ஐம் ஹாப்பி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட், ஸோ நவ் ஐ வுட் லைக் டு ஹேவ் அ க்வெஸ்சன் டு மிஸ்டர் உதய் சோதி. ஸோ கேன் வி ஹேவ் த மைக் டு ஹிம் ப்ளீஸ், பாஸ்டர். யெஸ், த சிஇஓ ஆஃப் அப்ளாஸ், ஐம் சாரி, த பிஸ்னஸ் ஹெட் ஆஃப் டிஜிட்டல் சோனி பிக்சர்ஸ் நெட்வொர்க் இந்தியா. ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் க்வெஸ்சன், ஹவு டு திஸ் ஆல் பிகின் அண்ட் ஹவு இஸ் இட் at the end now when you look at it? So I don't know which part you want me to begin with, but I can start off with the journey of Sony Live, and that journey has been now almost 6 years, but we've had a great last 3-4 years, primarily after the 4G brought in a lot of change in the way we consume our entertainment, and we are now finding more and more people are using their phones as the primary form of consuming entertainment. And our objective at Sony Live is to provide great entertainment on the small devices and on the connected TVs going forward. And we will partner with some of the best content creators. Some of them you met here, a stalwart like Sameer has been in this entertainment industry for a very long time. And it's an honor to be partnering with him to create some of this content. And we will try and maintain this standard and keep improving the standard going forward to an audience like the very, very discerning audience in Tamil Nadu. I think people here have some of the best content in terms of films and in terms of television content. So we have to maintain very good quality content if we have to make a mark for ourselves. Digital screens are that much more difficult to consume content. There's far more variety. And we want to make connect with the consumers in this market through our content and work with some of the great talent here to bring in better and better shows going forward. Thank you so much. And now I request Mr. Sameer Nair, sir, to share some few words about the project by itself, Irudurvam. Well, as I said, it's now live. So congratulations, team, and thank you so much. Thank you, guys. I mean, it's been all your effort. So a round of applause for them, please. We've just been here. It's been a reasonably long, not very long journey, about a year, year and 15 months or so from starting to writing. And I think it's come together really well. This is our first big Tamil show, so we are like really excited about it.
And I think the way the stories come out, the way it ends, you may think you have a small role, but we think there's lots more to happen in season two, you know, if all goes well. So it's turned out really well. I think everything came together really well. And we're excited for the market. We're excited for this whole genre of storytelling. I think that this is the big future of telling this kind of multi-season series. We've seen TV, we've seen film, and this is going to be the future with big platforms like Sony and all of them. As they grow and they reach out to customers, it's a very big audience out there. It's going to get to 500 million people, and we hope to be part of a small part of your big story. So thank you. Well said, sir. Thank you so much. Thanks a lot. And before I'm going to, you know, ask the press to ask the questions, I would like to welcome Director J.M. Raja onto the dais. As he's joined us, we'd like to request Mr. Uday sir to honor him. Director J.M. Raja here for us. Also, I would like to welcome Mr. Gopi, the producer, onto the stage, please. Thank you so much for doing the honors. So, Roman Arma kaathittu irundha tharanam, yes, kandipa ungalkum kelvi.